ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு 11 to 20 திருக்குறள் இந்த வீடியோவில் போடுறேன். விருந்தோம்பல் ஃபஸ்ட்டு திருக்குறள், விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்று அன்று. அமிர்தமே ஆனாலும் விருந்தினருக்கு வந்து கொடுத்துட்டு உண்பது தான் சிறந்த பண்பு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார். வந்த விருந்தினரை அவங்கள உபசரிக்காம நம்ம சாப்பிட்றது நல்ல பண்பு இல்லை அப்படின்றாரு. ஓகேங்களா. செகண்ட் திருக்குறள், மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திறந்து நோக்க குழையும் விருந்து. மோந்து பார்த்தா அனிச்ச மலர் வந்து வாடிடுமா, அது போல நம்ம முகம் மாறினா விருந்தினர்கள் உள்ளம் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க, வாடிடும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து கல்லாமை என்ற அதிகாரத்தில் ரெண்டு திருக்குறள், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவங்க பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாருங்க. நெக்ஸ்ட், களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் எப்படி ஆயிடுமா, அழிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரம், உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம்தாங்க ஒருத்தங்களுக்கு நிலையான செல்வம், மற்ற எந்த சொத்து இருந்தாலும் அது வந்து நில்லாமல் அழிந்துவிடும். ரைட்டா. ஸோ 6th குறள் என்னன்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. தளராத ஊக்கம் உடையவன்டும் ஆக்கம் வந்து வழிகேட்டு செல்லுமா. நெக்ஸ்ட், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்பதான் நீர்பொருட்கள் வளருமா. ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்களும் எப்படி வாங்கலாம், உயர்வார்கள். ஓகேங்களா. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை எப்பவுமே உயர்வாகவே எண்ணணும். எண்ணியதை முடிக்காவிட்டாலும் நம்ம எண்ணிய அந்த எண்ணம் தான் நமக்கு மனநிறைவை தரும். சரிங்களா. 9th திருக்குறள் வந்து எந்த அதிகாரம், 9th and 10th திருக்குறள் வந்து எந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா, பயனில சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன்தராத சொற்களை பேச மாட்டார்கள். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயன் இலா சொல். ஓகேங்களா. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். ஓகேவா. இப்படி படிக்கணும், பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அதை விட்டுடணும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 10 திருக்குறள் முடிஞ்சிச்சு. நீங்க வந்து இப்போ திருக்குறளுக்கு ஆன்சர் பண்றதுக்காக சில க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன். இந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்து TNPSC Group 1 ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.